தெய்வீக ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்காள ஜோதிடத்திலிருந்து விஜய் ஸ்கந்தானந்த். சனி பெயர்ச்சி பலன்கள். கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். நடக்கின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சனி பகவான் தற்போது உள்ள தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மகரம் என்பது சனி பகவானுடைய ஆட்சி இல்லமாகும். சனி பகவானுக்கு 50% பவர் உள்ள இல்லமாகும். அங்கே குரு பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கடந்த நவம்பர் மாதம் பெயர்ச்சியாகி அங்கே இருக்கிறார். அவரோடு இந்த சனி பகவான் சேரும் பொழுது குருவும் சனியும் சேர்ந்த பலன் கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகிறது. இதன் பலனாக இதுவரை திருமணமாகாமல் இருந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் வெகு சீக்கிரத்தில் நிச்சயிக்கப்படும். ஏழுக்குடையவர் எட்டுக்குடையவர் என்பதால் திருமணம் நிச்சயிக்கப்படும். 2ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் தற்போது பெயர்ச்சியாகப் போகிற வீடு என்பதால் சற்றே திருமணத்திற்காக கடன்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வாங்க வேண்டிய நிலைமை வரும். ஆனால் அவைகளெல்லாம் அடைந்துவிடும், பயம் வேண்டாம். 3ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் வரப்போகும் ஸ்தானம் என்பதால் சகோதரர்கள் இளைய சகோதரர்களுக்கு நன்மை, நெருங்கிய கூட்டாளிகளுக்கு நன்மை, தைரியத்துக்கு வீரியத்துக்கு 5ஆம் பாவம் என்பதால் சொந்த இல்லம் என்பதால் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் என்பதால் சுகத்தானத்துக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஆக அனைத்து விதத்திலும் நன்மையை தரும். வீடு, வாகனம், தோட்டம், துறவு அமைவதற்கு ஏற்ற அமைப்பாகும். மேலும் சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடகராசி அன்பர்களுக்கு 4ஆவது இல்லத்திலே விழுகிறது. இதனால் வீடு, வாகனம், தோட்டம், துறவு அமைவதற்கு ஏதுவாக அமையும். 5ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் என்பதால் குழந்தைகளுக்கு நன்மை, குறிப்பாக மேல்கல்விக்கு நன்மை மற்றும் புதிய முயற்சிகளுக்கு நன்மை. தொழில் சார்ந்த முயற்சியோ, இடப்பெயர்ச்சியோ, திருமணம் பாக்கியமோ பலவிதத்திலும் 5ஆம் பாவம் என்பது மேற்கல்வியை குறிக்கும், ஆசையை குறிக்கும், ஒருவருடைய லட்சியங்களை குறிக்கும். அதுக்கு அந்த இல்லத்திற்கு 3ஆவது இல்லம் என்பதால் வெற்றி மேல் வெற்றி கிட்ட போகிறது கடகராசி அன்பர்களுக்கு. 6ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவான் வருவதால் கடன் நோய் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு விமோசனம் வரும். அங்கே குரு இருப்பதால் சகலமும் நன்மையை பெறும். 7ஆம் பாவத்திலே இருப்பதால் திருமணம் கைகூடும். 8ஆம் பாவத்திற்கு அதிபதி என்பதால் திருமணம் நிச்சயிக்கப்படும். 9ஆம் பாவத்துக்குரிய குருவோடு சேர்வதால் 9ஆம் பாவத்தை பார்ப்பதால் மிகுந்த நன்மை. மேலும் 10ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் சனி பகவான் தற்போது வரப்போகின்ற இல்லம். ஆக தொழிலுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய அம்சம் சனி பகவானுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இதனால் தொழில் முன்னேற்றம், சொந்த தொழில், வேலையில்லாதவர்களுக்கு வேலை, பல விதத்திலும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. மற்றும் 11ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் எப்போ? 9ஆம் பாவம் என்பது அதிர்ஷ்டஸ்தானமாகும். லாபத்திற்கு அதிர்ஷ்டம் என்றால் பெருத்த லாபம் ஏற்பட போகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஏற்கனவே நான் பல காணொளியின் மூலம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், கடகராசி அன்பர்களுக்கு ராகுக்கேதுக்கள் 5, 11 இருக்கிறார்கள். மிக மிக உத்தமமான ஸ்தானமாகும். மேலும் குருவும் 7 இருக்கிறார். இப்பொழுது சனி பகவானும் சேர்ந்து விடுகிறார். இதனால் குபேர சம்பத்து ஏற்பட போகிறது. அதிர்ஷ்டம் கொட்டப்போகிறது.
கோடானுகோடி சம்பாதிக்கப் போகிறார்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அனைவரும். உங்கள் ஜனனகால ஜாதகம் நன்றாக இருக்கிறது என்றால், திசைகள் நன்றாக இருக்கிறது என்றால், உச்சத்தை தொடப்போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்துவிடும் இந்த சனி பயிற்சி. ஆக லாபஸ்தானத்திற்கு 9 என்பதால் லாபத்திற்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது. விரயத்துக்கு 8 பாவம் என்பதால் செலவுகள் குறையும். எப்பேற்பட்ட அதிர்ஷ்டம் பாருங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு 12 பாவத்துக்கு 8 பாவம், ஆக செலவு குறையும், உத்தியோக உயர்வு, வியாபார அபிவிருத்தி, பல விதத்திலும் மேன்மை, வருமான உயர்வு, பல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய பயிற்சியாகும் இந்த சனி பயிற்சி. ஆக நீங்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். சனிக்கிழமை தோறும் நவகிரகத்திற்கு சுத்தமான நல்லெண்ணெயில் விளக்கேற்றுங்கள். நான் சொல்லும் சுத்தமான விளக்கு என்பது உங்கள் கண்முன்னே செக்காடிய எள்ளிலிருந்து பெறப்பெற்ற நல்லெண்ணெயாகும். அவ்வாறு உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி என்றால் என்னை நீங்கள் அணுகலாம், நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஆக சுத்தமான எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றினால்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிட்டும். பல எண்ணெய்கள் கலக்கக்கூடாது. 1-2 எண்ணெய்கள் கலக்கக்கூடாது. 3-5 எண்ணெய் கலக்கக்கூடாது. இவ்வாறு கலந்த எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றினால் உங்கள் இல்லத்தில் உள்ள தெய்வம் ஓடிவிடும். நீங்கள் கோயிலில் சென்று ஏற்றக்கூடிய விளக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு பலன்களை அளிக்காது. ஏமாறாதீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிர்ஷ்டமான நேரம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பரிசுத்தமான கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெயைத்தான் நீங்கள் ஏற்ற வேணும். இது சம்பந்தமாக உங்களுக்கு விளக்கு பற்றி சந்தேகங்கள் இருந்தால் என்னை நீங்கள் அணுகலாம். அங்காள ஜோதிடத்தில் இருந்து விஜய் ஸ்கந்தானந்த். நன்றி, வணக்கம்.